அனைவருக்கும் வணக்கம். இமைகளில் ஈரக்கசிவும் இதயத்தில் ரத்த கசிவும் இருக்கும் வரை பாதுகாத்த பூமிக்கு பாதகம் செய்யும் துணிச்சல் எந்த மனிதனுக்கும் வராது, வரவும் கூடாது. ஓடி போகும் நதியை போல அல்லாது உங்களுக்காக ஓடி வரும் வண்ணத்து பூச்சியை போல முடிந்தான் என்னிடமிருந்து மகிழ்ச்சியை பிடித்துக் கொள்ளுங்கள், மனிதநேயத்தை படித்துக் கொள்ளுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டவளில் நானும் ஒரு மாணவி. இந்த முயற்சியில் மும்முரமாய் இயங்கும் முன்னத்தி ஏர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மண்ணின் மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து வாழ்க்கை நதியை வறண்டு போன வயல்களுக்கு பாய்ச்சி என் பணியை தொடர விரும்புகிறேன். ஆடம்பரம், அகங்காரம், ஆணவம், அதிகாரம், ஆதிக்கம், போக்கிரித்தனம், பொறுப்பற்றத்தனம், பொறுமையின்மை, போட்டி, பொறாமை, இவைகள் சமூகத்தை வழி தடுத்த வக்கிர நோய்கள். குனிந்து கும்பிடு போடுபவர்கள் சத்தியத்தின் சாறை உறிஞ்சிவிட்ட சகுனிகள், சமூகத்திற்கு சாவக்கேடுகள். இவர்கள் உழைப்போடு ஒட்டுமுறவும் இல்லாதவர்கள். இவர்கள் ஒட்டுணிகள், உழைப்பில்லாமல் திடீர் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற வெறி பிடித்த தீவிரவாதிகள். உங்களை புனிதப்படுத்திக் கொள்ள இவர்களை புறம் தள்ளிவிடுங்கள். காலமாற்றத்தில் கலாச்சார சீரழிவில் பைய பைய காணாமல் போன பை மஞ்சப்பை. மஞ்சளை காணும், மாயிலையை காணும், 50 ரூபாய் மண்பானையையும் காணும், ஆனால் 5 லட்சத்திர விடுதியில் 500 ரூபாய்க்கு மண்பானை பிரியாணி. இப்படிப்பட்டவர்களை மடையர்கள் என்று கூறாமல் மாமேதைகள் என்றா கூற முடியும்? வாசனை வேண்டும்தான், அதற்காக யோசனை வேண்டாமா? வீட்டுக்குள் இருந்த முற்றத்தையும் காணும், வீட்டுக்கு வெளியே இருந்த சுற்றத்தையும் காணும், அந்த மகாலத்தில் இருக்கும் அன்னையையும் காணும், ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வீட்டுக்கு வெளியே இருந்த திண்ணையையும் காணும். மதில் சுவருக்குள் மூச்சு முட்டுகிறது, தேடி வந்த தென்றல் எல்லாம் தெரு தெருவாய் அழைகிறது. திடீர் பணக்காரர்கள் திடபுத்தி இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். பிறகு தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை படித்துக் கொண்டாயிருப்பார்கள். அவசர ஊர்த்தி வேகமாக செல்வதில் அர்த்தம் இருக்கிறது, அதற்காக அமர் ஊர்த்தி குடவா வேகமாக போக வேண்டும். அவசரம், 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 எங்கும் அவசரம். ஆண்டவா, மனித குலத்துக்கு இது என்ன சோதனை? மஞ்சப்பை பிடித்தவன் கிராமத்தான் என்று முத்திரை குத்துபவன் முகத்திரையை கிழிக்க வந்தவன் நான். அமெரிக்காவில் பழைய சோற்றுக்களையும் கூட்டம் இருக்கிறது, கொடுத்த பணக்காரன் கூட கூலிக்காக அழைகிறான். சித்த வைத்தியர் சிவராமன் சொல்வதை செவி கொடுத்து யார் கேட்கிறார்? சூதுவாதி இல்லாது சுற்றுப்புறத்தை காத்தவன் கையில் தான் ஒரு காலத்தில் மஞ்சப்பை இருந்தது. மனசாட்சி உள்ளவனும் மஞ்சப்பை உள்ளவனும் மங்கி போனாலும் அவனிடம் உள்ள மனிதனையும் மக்கி போகாது என்றுதான் அர்த்தம். நாகரீக வளர்ச்சியில் உணவருந்து முறையில் நாய்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை, மனிதன் மாறி போனான், சமூகத்தை நாரடித்து விட்டான். பாடாய் போனவனை ஆடம்பரமும் அவசரமும் பாடாய்படுத்துகிறது. சோம்பேறிகளின் சொத்தை பை நெகிழிப்பை. அவர்கள் தங்களது சோம்பேறித்தனத்தை சொறிந்து விட்டுக் கொண்டே இருக்கட்டும். நீங்களாவது தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எளிமையாயிருப்பான், யதார்த்தமாயிருப்பான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் கையில் தான் மஞ்சப்பை தஞ்சம் போகும். பயன்படுத்தியதும் தூக்கி எறியும் பச்சாந்தி கையில் மஞ்சப்பை இருக்கும். நெஞ்சில் ஈரம் இல்லாதவன் நெகிழிப்பையை மட்டுமல்ல தூக்கி வளர்த்தவளையும் தூக்கி எறிவான். பெற்றோர்களின் நம்பிக்கை, பிள்ளைகளின் புத்தகப்பை மஞ்சப்பை. மண்ணை காக்கும், மனிதனையும் காக்கும் மஞ்சப்பை. கைவிடுவோம் நெகிழிப்பையை, கை கொடுப்போம் மஞ்சப்பை. எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் தொடங்க தயாராகவும் தமிழ் மக்களின் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கும் தளபதி 1000 ரூபாய் பணம் கொடுத்து அரசு பேருந்தில் ஏற்றிவிட்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்க பணத்தையும் பாசத்தையும் பிசைந்து கொடுத்து முன்னோடி திட்டங்களால் மற்ற மாநிலங்களை மன்னக்கவ செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எனது பாராட்டும் எப்படியாவது பாரியட்டும், திசையட்டும் திசை குவிக்கும். உங்கள் துணிவையும் துணிப்பையையும் போற்றி வரவேற்கிறேன். பண்பாட்டை காப்போம், நெகிழிப்பை பயன்பாட்டை ஒழிப்போம். மண்ணை மலடாக்கும் நெகிழிப்பைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாணவர்கள் நாம் முன்வருவோம். மன்னனும் மக்களும் மனது வைக்கும் போதுதான் எதுவும் சாத்தியம். இது எப்பொழுதும் சத்தியம். மக்காத நெகிழிப்பை மண்ணை வாசாக்கும், மனசாட்சியற்றவன் ஆசையை காசாக்கும். நெகிழிப்பை நீக்கமர நிறைந்திருக்கும் உலகிலிருந்து பூமியை பாதுகாப்போம். நீ மாசடைந்தால் நீரும் மாசடையும், புற்றுநோயும் பூமாலையோடு வரும். கடலுக்கும் உடலுக்கும் பூமிக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் நெகிழிப்பை. எனது முயற்சி சிறிது, ஆனால் எனது முதிர்ச்சி பெரியது. பச்சை பூமியை பயன்படுத்திக் கொள்வோம். ஆமாம், மீண்டும் சொல்கிறேன், பச்சை பூமியை பாதுகாப்போம். நெகிழிப்பையின் தீமைகளை நீயும் நானும் பேசாவிட்டால் பின் யார் பேசுவார்? அடுத்த மனித சந்ததிக்கும் நெகிழிப்பையா தான் மரணம் சம்பவிக்கும்? இதயத்தையும் இல்லத்தையும் இந்தியாவையும் ஆரோக்கியத்தால் நிரப்புவோம், அன்பால் ஆசீர்வதிப்போம், மகிழ்ச்சியை பிறருக்கு அளிப்போம், நெகிழிப்பையை புறக்கணிப்போம். நன்றி.